Bye. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடு தான் நம்ம கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. 4 மணிக்கு பெருங்குளத்தூரில் இருக்கணும், பட் 3:40 தான் நம்ம இப்போயே கிளம்புறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம்னு தெரியல. ஸோ காலைல தூங்கிட்டோம், ஏமா லேட் ரைடு சி. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி போயிட்டுருக்கோம். ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு குரூப் ரைடு தான். ஸோ எல்லாருமே வந்து அந்த வேயில் வந்துட்டுருக்காங்க. ஸோ குரூப் ரைடு ஃபஸ்ட் டைமு, லாங் ரைடு வேறு. ஸோ ஒரு 4 டேஸ் பிளானு. ஸோ வெறித்தனமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. எல்லா வீடியோவும் நான் போடுறேன் பார்ட் பை பார்ட்டாக. ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போது டைம் ஆகிடுச்சினால வேக வேகமாக போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி அண்ணாவை பிக் பண்ண போனோம். ஸோ ரவி அண்ணா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நம்ம பைக் சர்வீஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன், இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் பக்காவாக அப்படியே A to Z வந்து ரெடி பண்ணி கொடுத்தாருனே சொல்லலாம். ஸோ ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அவரை தான் பிக்கப் பண்ணிவிட்டு போனோம். அவர் இப்போது வேலைச்சேரி போயிட்டுருக்கேன் அவசர அவசரமாக. ஸோ போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். இப்போ ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டுறது நல்லா கம்ஃபர்ட் இருக்குப்பா. என்ன பெண்டு என்ன வேணால் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. நம்ம நார்மலானால் ஓ நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா. பட்டு ஆனால் இப்போது இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போடுறதுனால நம்மளுக்கு அந்த விண்ட் பிளாஸ்ட் அந்தளவுக்கு தெரிய மாட்டேது. ஸோ அதனால் என்ன இதுனா இதுவாகுது. ஸோ உங்களுக்கு ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வேக வேகமாக போயிட்டுருக்கேன். எஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு இப்போது தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மீட்டப் ஆன பெருங்குளத்தூர் அந்த மீட்டப் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். சிங்கம் வந்துட்டோம். ஸோ நானாக வண்டிலாம் ஒரு 80-90 அச்சு பறக்க விட்டு வந்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ வெறித்தனமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஜாக்கெட்லாம் போட்டுனா கான்ஃபிடென்ட் வந்துச்சா என்னன்னு தெரில. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அச்சு பறகு விட்டுனுக்குறோம். அதுவும் இல்லாமல் ரோடு நம்மளுக்கு காலியாக இருக்கா. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே வந்து ரோடு வந்து எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும், நம்மளால் ஓட்ட முடியாது. பட் இன்றைக்குன்னு பார்த்து இயர்லி மார்னிங் அதுவும் ஒரு 4 மணிக்கு ஒரு ரைடு, ரோடுலாம் காலியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும், அச்சு பறக்க விட வேண்டியது தான். ஸோ லைட்டெலாம் பார்த்தீங்களா, நம்ம ரவி ப்ரோ தான் பயங்கரமாக ரெடி பண்ணி கொடுத்தா போல். சும்மா வேறு லெவலில் இருக்கா போல். ஐபி அப்படியே போட்டு அப்படியே தெரிய விட வேண்டியது தான் ஹைவேலாம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். குரூப் ரைடு வந்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் போட்டுன்னு வேக வேகமாக வந்துட்டுருக்காரு மலையிலலாம். பூந்து நானும் மழையாக லேட்டாக வரக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பீடாக வந்தேன். வேறு ஸ்பீடாக வந்தார். ஸோ இதுக்கப்புறம் பொறுமையாக ஓட்டுங்க, பிகினர் ரைடர் பார்த்துக்கோங்க. ஏங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பல்சரு, அதுக்கப்புறம் நம்ம வண்டி இருக்குது, அதுக்கப்புறம் மோஜானோட வண்டி இங்கே இருக்குது. மோஜானோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருப்பார். பட் கொஞ்சம் வெளிச்சம் இல்லை, நல்லா தெரியல, நான் மார்னிங் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் இருக்காப்புல. மனோஜ் போதும், மனோஜே பார்த்துக்கிறேன் இது. அப்புறம் ரவி வந்துட்டார் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? சிவா. சிவா ப்ரோ இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம இதெல்லாம் பின்னாடி கையில் பண்ணி கொடுத்தாரு, வேறு லெவலில் இருக்கும். அங்கே போய் கைட்டு வேறு அவராது நம்ம ஒரு நம்பிக்கையில் போகிறோம், பார்த்துக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? ரமேஷ். ரமேஷ், ஓகே ப்ரோ. நீங்கள் ஜாவாவில் வரீங்களா? ஜாவா. ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். போஸ்டெலாம் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். குரூப் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் மீட்டப் பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம்.
எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எல்லாம் கோயிலில் நிறுத்துகிறாங்க, நம்மளும் நிறுத்துறோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னே சொல்லலை. ஸோ நம்ம ஊட்டி போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம் மார்னிங். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் பிரிட்ஜ் இது ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோ ரைடர்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 4வது இடத்துல வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிகினர் ரைடர்ஸ், அதுக்கேற்ற மாரி மெச்சூர்ட் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக கூட்டின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4வது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ எல்லாருமே போயிட்டாங்க முன்னாடி. நம்ம மோஜன வண்டியில் மிரர் கொஞ்சம் லூஸ் ஆகினதுனால அங்கே கொஞ்சம் நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது எதனால ஆச்சுன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து நிற்க சொன்ன ஹெல்மெட்லாம் வந்து எடுத்துனது அவர் மிரரில் மாட்டாங்களாம் பசங்க. யார், மனோஜா? ஆ, மனோஜ் பையன் வந்து பாட்ன மாட்டினால இப்போ நாங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கோம் சரிங்களா. வந்து மாட்டிக்கிச்சு மணி அரௌண்ட் ஒரு 6:00 ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டா வெளிச்சம் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முன்னாடி நம்ம இப்போது பர்னி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, லடாக் ரைடர். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாருமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம், வார மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாருன்னா, இன்னும் இயர்லி மார்னிங் வந்து டிரைவ் பண்ணது இல்லை அப்படின்னா டிரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செமையாக இருக்கும் காய்ஸ் இயர்லி மார்னிங் டிரைவ் பண்ணுறது. ஸோ டிரைவ் பண்ணி பாருங்கள் யாருனா இன்னும் இயர்லி மார்னிங் டிரைவ் பண்ணல அப்படின்னா. அப்படின்னா ரோடு வந்து நல்லா செம்மையாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து க்ரியேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ மனோஜ் புல்லட்டில் போயிட்டுருக்காது, மோஜா, அதுக்கப்புறம் ஜாவா, எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க ஐசி ட்ரிப்பு. ஸோ இயர்லி மார்னிங்கிறது செம்மையாக இருக்குது. ஸோ எந்த டயர்டும் அவளை இப்போ வரையா. ஸோ காம்பாக்டாக ஓட்டிகிட்ருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ வார மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ 99 இங்கே இருக்குது, இங்கே நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா 99 காஃபி வந்துருக்கோம் வேற லெவலில். எம்மா ஸோ ஸோ காய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்படி இருக்குது, இப்படி தான் காலைல ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போது டீ பிரேக்காக வந்திருக்கோம். ஸோ போய்ட்டு வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு வரேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கூட வந்த வண்டி எல்லாமே நிறைய பேர் கேட்டு நீங்க லடாக் ரைடர் எங்கன்னு இது வரைக்கும் பாருங்க ஓடுறாரு, பயந்து கேமரா பயந்து ஓடுறாரு. நம்ம டீ பிரேக் முடிச்சுட்டு இப்போ ரைடு வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஏன்னா சன்ரைஸ் வேறு. ஸோ மார்னிங் ஒரு இந்த கிளைமேட்டுக்காதுக்கும் ஒரு டீலாம் சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம். ஸோ அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிரேக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பிரேக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 90 கிலோமீட்டர் தான் நான்ஸ்டாப் ஸ்ட்ரெச்சு ஓட்ட போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10 ஆகுது. ஸோ ஹோட்டல் சங்கீதாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிட்டு அப்படியே ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பர்னி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, கம்மாமா.
பாய்ஸ் வந்து இப்போ சேலம் வந்து ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் கோத்தகிரி, அதுக்கப்புறம் ஊட்டி போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. வா, செம்மையாக இருக்குது காய்ஸ். பட்டு காலைல லைட்டாக மழை இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, சுரீன்னு அடிக்குது வெயில். ஸோ நல்லா தான் இருக்குது, ஜாலியாக ஓட்ட வேண்டியதான் வார மாதிரி. பை ப்ரோ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லேசி பம்ப் டிராவலர் வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டைம் போனதே தெரில. ஸோ அதுக்கப்புறம் சரி அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அவர்கிட்ட பேசினது ஃபோட்டோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேசி பம்ப் டிராவலர் வந்திருந்தார். ஸோ அவர் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக லடாக்லாம் போயிட்டு வந்தார். அந்த சீரீஸ்லாம் டீசர் ஆக்சுவலாக விட்டுருந்தார், செம்மையாக இருக்கும். ஸோ அவர் நிறைய ட்ராவல்லாம் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம் டூவர்ட்ஸ் நம்மளோட லொக்கேஷன். வேறு லெவலில் ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஹில்ஸு தான். ஸோ இது மேலே தான் ஏறி போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலைகள் தான். ஸோ இவ்வளோ நேரம் அந்தளவுக்கு நம்ம மலை எதுவுமே பார்க்கல இல்லையா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபுல்லாக பாருங்கள், இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேலே போகுது. ஸோ நம்ம ஊட்டி ஹில்ஸ் ஏற போகிறோம். ஸோ அதுக்கான லொக்கேஷன் தான் ஃபுல்லாக மேலே இருக்குது. ஸோ நம்ம போய் ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் மலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரைட் அண்டு லெஃப்ட் சைடு எல்லா சைடும் அப்படியே ஹில்ஸாக இருக்குது. ஸோ அது பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ட கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்க சொல்ல நம்ம ஹில்ஸில் வந்து ஏறுவோம்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்க்கலாம். ஸோ ஹில்ஸில் எவ்வளோ சீக்கிரத்தில் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹில்ஸில் ஏறிட்டு ஸோ உங்களுக்கு வேறு லெவலில் வியூலாம் காட்டுறோம் காய்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஏரியா பாருங்கள். ஸோ அப்போ தான் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ரோடு வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க போல், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஜாலியாக அடே நம்ம சென்னைக்குள்ளேயே ஓட்டி ஓட்டி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சு, லாங் ஸ்ட்ரெச்சு, எவ்வளோ உன்னால் மேக்ஸிமம் ஓட்ட முடியோ ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு சும்மா அச்சு அப்படியே பிரித்து மேஞ்சின்னு இருக்கோம் சார் எல்லாருமே. ஸோ செம்மையாக இருக்குது. போக போக ஒரு சில்னஸ் வருது. ஸோ என்ன தான் வந்து காலைல நாங்கள் கிளம்ப சொல்ல வெயிலாக இருந்தாலும் லைட்டாக காலைல மழை, பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டினது எல்லாமே வெயிலாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஊட்டி கிட்ட போக 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 உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு சில்னஸ் வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். இந்த ரோட்டில் பாருங்க, ஃபுல்லாக செடி வந்து செம்மையாக இருக்குது. ஒரு எல்லோ கலரில் பூ பூத்து இந்த ரோடே வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோட்டில். ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸு. பட் நம்மளை பொறுத்தவரையும் இங்கே எதுவும் நம்ம எதுவும் பண்ணலை. ஸோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்தளவுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக அப்படி தான் காய்ச்சி இருக்குது. ஸோ நமக்கு டைம்லாம் இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட் எதனா பண்ணுறதுக்கு. பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு மேலே போயிட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அப்படி இப்படி தான் போக முடியுது. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பார்த்தீங்கன்னா இப்போது லஞ்சுக்காக செல்வி மிஸ் சேலம். ஸோ இங்கே வந்திருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாலஞ்சு பர்சன் வந்து இது பண்ணியிருக்காங்க செல்வி மிஸ். சரிங்களா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சாப்பிட்டு முச்சாச்சு. சாப்பிட்டு முச்சுட்டு இப்போ ஃபோர் வே
ஃபோர் வே ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா டூ வேஸு, அதுக்கப்புறம் இப்போ த்ரீ வேஸ் ஃபோர் வே, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் வே ஹைவே. ஸோ பிரிட்ஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனும் செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ யாருக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வராரு. ஸோ நம்ம கூட எல்லாம் குரூப் ரைட்டில். ஸோ யார் அந்த யூடியூபர் எல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது அருண் விஜயின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ யூடியூபர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ 220 அவரோட 220 ஏஞ்சல். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம பக்கத்தில் வந்து மனோஜ் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஐ மனோஜ், மனோஜ் ஒரே கிஸ்லே இருப்பாப்புல ஆல்வேஸ். சரி பாய் மனோஜ். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வந்து போயிட்டுருக்காரு 220. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இவர் நம்பாலு அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களை காட்டணும்னு சொல்லிட்டு காட்டினேன். ஸோ அப்படியே மலை ஏறிட்டுருக்கும், மலை ஏறுவோம். ஸோ ஏறசில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள் மேகம் பார்த்தீங்களா. ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இது நான் உங்களை காட்டணும்னு பார்த்தேன். ஸோ பேட்ரியும் காலி ஆச்சா. ஸோ இப்போ தான் நின்று நான் பேட்ரி ஒன்று காட்டுறேன் இப்படி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோட்டோ பிளாகிங் வராது. ஸோ அதுக்கப்புறம் மழை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சவரையே ட்ரை பண்ணுறேன், மழை இல்லாத சொல்ல நான் எடுத்து போடுறேன் சரிங்களா. ஸோ முடிஞ்சவரையே நான் மழை ஏறுறதுல காட்டணும் பார்க்குறேன், பட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ கிளைமேட் பொறுத்து தான். ஸோ அது போக சொல்ல உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் கிளைமேட் வரா மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓகே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே லைனாக நின்றுட்டோம். எப்படி ப்ரோ இருக்குது கிளைமேட்டு? பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கான். ஸோ வேறு தூர் போட்டு. ஸோ நான் வேறு ரயில் லைனர்லாம் மாட்டினோம். ஸோ மாட்டிட்டேன் டப்புனு மலையில் நினையாமல் சேஃபாக போகலாம். அதான் போடுவோம், ஆனால் மழை பெய்யாது. காலி பேச்சு இப்பயும் பேவாக போகுது. இப்போ தூர் போடுது, போடலாம் தான் போடுது, அது கூட. சரி சரி, பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9:30 ஆகுது. ஸோ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரே மலையாக இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலாம் சுத்தமாக. ஸோ இப்போ தான் வந்து டின்னர் முடித்தோம் சரிங்களா. டின்னர் முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ மலை மேலே ஏற போகிறோம். ஸோ அதுதான் காட்டுறேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9:35 ஆகுது நைட்டு. ஸோ சரியான மலை காய், சான்ஸ் இல்லை, அடிச்சு அப்படி இருந்தது மலை, சரியான மலை. ஸோ அதனால் வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மலை ஏறுறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரிலாம் போட்டுட்டு அவங்க சொன்னாங்க சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த ரைடு வந்து இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போக போகிறோம். ஸோ ஹில்ஸு தான் அது. ஸோ யானைகள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் யானை வந்து கண்படுதா என்ன விலங்குகளை கண்படுது எதுவும் பார்க்கலாம். ஓகே போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஏழு மணி ஏறி இருக்க வேண்டியது இப்போ நைட் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு செக் போஸ்ட்டு. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் இருக்க லைட் மட்டும்தான் வந்து இதை வந்து உங்களுக்கு காட்டுது.
மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி ஃபுல்லாக நம்ம வெஹிக்கல்ஸ் நம்மளோட கோர் ஐடியஸ் எல்லாம் இதில். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எதுவுமே நான் வந்து மைக் போட்டு பேசலை. ஸோ நார்மலாக ஒரிஜினலாக இதோட அட்மாஸ்பியர் ஃபீல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராவாக கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஸ்கிப்பை நம்ம பாருங்கள். ஸோ இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெண்டு, சரியான பெண்டு ஒன்று இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஊட்டியில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எல்லாமே சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக எல்லா வீடியோவும் செப்பரேட் செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் மாறி இருக்குது பைக்கில் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். பட் கொல்லிஹில்ஸ் நாங்கள் போனோம், ஸோ அந்தளவுக்கு இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்டீப்பாக அப்படிலாம் இல்லை, பட் நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ தான் சொல்லி வாயம் ஒன்று அதோட அந்த ஸ்டீப் வந்துடுச்சு. சரி, நம்ம லைட்டு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இது இது ஆஃப் ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னே தெரில. இதுவரையும் அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு போகிறோம், ஸோ இன்றைக்கி ஒழுங்காக ஒர்க் ஆனால் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து சொதப்புது, என்ன பண்ணுறது, திருப்பி நம்ம இங்கே எதுவும் ரெடி பண்ண முடியாது. ஸோ நார்மல் இந்த மெக்கானிக்கல் ஒர்க்குனால் இங்கே ரெடி பண்ணலாம், பட் இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்குனால் இங்கே அந்தளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம சென்னை போய் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்னை போய் அதை ரெடி பண்ணோம்னா அதையும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் லைட்ஸ் வந்து நம்ம வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணணும் கூடிய சீக்கிரத்தில். ஆனால் நெக்ஸ்ட் ரைடெலாம் இந்த லைட் லம்பிலாம் நம்ம டிபெண்ட் பண்ணி வரவே முடியாது. இப்போ லைட்டே இல்லாமல் மேலே ஏற போகிறோம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம இந்த ட்ரில்ல ஓட்டலாமா? ஏன்னா எல்லாருமே லைட்டு போட்டு ஓட்டுறாங்க இல்லையா, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறோம். லைட் ஆஃப் பண்ணல, அதே ஆஃப் ஆயிடுச்சு, லைட் எரியல காய்ச்சி ஓப்பன் சொல்லணும். காய்ஸ் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும், நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்து பார்த்தா நம்ம வந்து போடலாம், ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்து பிளேலிஸ்ட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்குன்னு சொல்லிட்டு கோத்தகிரி பைக் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்ஸ் வந்து போட போகிறேன். சென்னையிலேருந்து கிளம்பி கோத்தகிரி, ஊட்டி எல்லாமே வந்து பைக்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம சென்னை போனோம். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ஆக்சரிஸ், பைக் மாடிஃபிகேஷன், கார் ரிவ்யூஸ், எலக்ட்ரிக் காரு, பெட்ரோல் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் செப்பரேட் செப்பரேட்டாக பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து நிறைய யூடியூபர் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட எல்லாரோட யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே லெவலுக்கு கீழே இருக்க யூடியூபர்ஸோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ எல்லா சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்களும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.